நான் விஜய் ஃபேன் தான். ஆனால் வந்துட்டு எனக்கு இந்த பொங்கலுக்கு வந்துட்டு துணிவு தான் நல்லா போகும்னு நான் எதிர்பார்க்குறேன். தளபதிக்காக நாங்கள் போய் படம் பார்ப்போம். அது படம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, தளபதி வந்தாலே பார்ப்போம். வாரிசு தான், வாரிசு தான். ப்ரோ, இந்த பொங்கலுக்கு வந்து துணிவா வாரிசா? எப்போதுமே வாரிசு தான் ப்ரோ. வாரிசு தான், தளபதி ஃபேன் தான். தளபதி ஃபேன். இந்த பொங்கலுக்கு வந்து வாரிசா துணிவா? துணிவு தானா? துணிவு. நேர்மை, நீதி, நியாயம் ஜெயிச்சது. எதனால துணிவுன்னு சொல்றீங்க? துணிவு தலை வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் கம்பேக் வராரு. வலிமை எல்லாம் வந்து அவருக்கு ஃபிளாப் ஆயிருச்சு. தெரிஞ்ச பையன்கிறாலதான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். அதனால வாரிசு ஜெயிக்கும் நம்பிக்கை இருக்கா அப்படிங்களா? இல்லை வாரிசு தான் ஜெயிக்கும். வாரிசு, தளபதி ஃபேன். தளபதி ஃபேன். அதனால வந்து வாரிசு வாரிசு தான் ஜெயிக்கும். வாரிசு தான் ஜெயிக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் அந்த பொங்கலுக்கு வந்து துணிவா வாரிசா? வாரிசு தான் ப்ரோ. வாரிசு, வாரிசு தான். தளபதி உயிர் வந்து வாரிசு தான். வந்து எல்லாம் ஃபேன்ஸ்லாம் வந்து எதிர் டிசப்பாயிண்ட் ஆயிட்டாங்க. இல்லை என்னன்னா, நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ இந்த தருணத்தில் இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல ஒண்ணு இல்ல சார். இல்ல நீங்க நீங்க அழுவறீங்க. இல்ல சார். இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துருச்சு. இல்ல சார். ஓ சாரி. டேய் அழுடா எரும மாடு. அழுடா. நல்ல வேளை அழுவ ஆரம்பிச்சான். இன்னும் சொல்ல முடியல. ஓகே. அஜித் ஃபேன்ஸ்லாம் வந்து ஒரு மாதிரி பேசுறாங்க. அதுக்கப்புறம் எதிர்பார்க்கறோம் அடுத்தது லோகேஷ் கனகராஜ். இப்ப மக்கள் மத்தியில எல்லாருமே வந்து அது வந்து பீஸ்ட் டூவா தான் இருக்கும், இல்ல குருவி டூன்னு அதிக பேர் சொல்றாங்க. அதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. இப்ப துணிவு வந்து ரொம்ப நாள் எதிர்பார்ப்போட வருது. இல்ல வந்தாலும் பரவாயில்ல ப்ரோ, கடைசியா அடிச்சதுல நாங்க தான். இப்ப திரும்பி மீட் பண்றோம், நாங்க தான் அடிப்போம். உட்காந்துட்டு தீமரா உட்காந்துட்டு பேசிட்டு கூடாது. ஆளாளுக்கு பெரிய நீங்க தான் பெரிய அறிஞர்கள். பிறக்கும் போதே 6-7 மூளையை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரியும், நாங்கெல்லாம் களிமண்ணம் வச்சிருக்கிற மாதிரி மண்டைக்குள்ள ஒழுங்கா இருக்கணும். சும்மா இங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பேசிட்டு கூடாது. சும்மா அங்க வந்துட்டு பேசுறது அவன் வந்து யோசிச்சு பாரு. நீங்க தான் அடிப்போம், நாங்க தான் அடிப்போம். எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கு? ஃபுல்லா நம்பிக்கை. தளபதி மேலதான் நம்பிக்கை. நீங்க என்னை வச்சு ஒண்ணும் காமெடி கிமெடி பண்ணல. இந்த பொங்கலுக்கு வந்து துணிவா வாரிசா? பாருங்க ப்ரோ, வால்பேப்பர் வாரிசு தான் ப்ரோ. எப்பவுமே வாரிசு தானா? வாரிசு தான், வாரிசு தான். தளபதி தான் எப்பவுமே. தளபதி தான். துணிவு கூட வந்து போட்டி போடுற அளவுக்கு இருக்குமா? போட்டி போடுறவங்க நல்லா தான் பண்ணுவாங்க. துணிவும் நல்லா தான் இருக்கும் நினைக்கிறேன். பட் ஆனால் வாரிசு தான் எப்படியும் அந்த பேட்டில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். இது சுருக்கமாக சொல்லும் போது வயிற்றுச்சல் அப்படின்னு சொல்லலாம். பட் சாப விடுவேன் இப்போ கொஞ்ச நேரத்தில். இப்படியே போச்சுன்னா நினைக்கிறீங்க? எல்லாருமே வந்து மக்கள் கருத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த குருவி டூ, பீஸ்ட் டூலாம் சொல்லி மீம்ஸ்லாம் போட்டு கலாய்க்கிறாங்க. அதை பற்றி அவங்களோட இது அப்படிலாம் இருக்காதுன்னு? அது இல்லாத வந்து
துணிவு கூட மோதுறப்ப வாரிசுக்கு தியேட்டரே கிடைக்கலன்னா சொல்லி நியூஸ்லயே வந்துருச்சு. அதை பத்தில நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிதான் இருக்காது. இப்ப தளபதிக்கு தியேட்டர் அதிகமா தான் கொடுப்பாங்க. ஆனா நியூஸ் எல்லாம் வந்துருச்சு, வாரிசுக்கு தான் தியேட்டர் கிடைச்சது. இல்ல ஒரு படம் ஃபிளாப் பண்ணுறது எல்லா படமும் அப்படி இருக்காதுல்ல. நல்லா இருக்கும், நல்லா நம்புறோம். வாரிசு நல்லா இருக்கும், வாரிசு நல்லா இருக்கும். ஃப்ளாப்பும் வந்து விமர்சன ரீதியாக தான் ப்ரோ ஃப்ளாப், வசூல் ரீதியாக இங்கே எங்கேயுமே ஃப்ளாப் கிடையாது. தளபதிக்காக நாங்கள் போய் படம் பார்ப்போம், அது படம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, தளபதி வந்தாலே பார்ப்போம். இந்த மாதிரி தீவிர ரசிகர்கள் உனக்கு இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் உன்னை யாரும் அசைச்சிக்க முடியாது, அசைச்சிக்க முடியாது. படம் வாரிசு தான் ஜெயிக்கும். இங்க துணிவுலாம் நிக்க முடியாது ப்ரோ. அப்ப துணிவு போய் பாப்பீங்களா மாட்டீங்களா? துணிவு பார்க்க மாட்டேன் ப்ரோ, நான் எப்பயுமே தளபதி ஃபேன் தான், தளபதி படம் தான் பார்ப்பேன். ஓகே, துணிவு பாக்கிறது வாய்ப்பு, துணிவு பாக்கிறது வாய்ப்பே இல்ல ப்ரோ. எப்பயுமே பார்க்க மாட்டீங்களா? வாய்ப்பே இல்ல, துணிவு எல்லாம் பார்க்க மாட்டேன் ப்ரோ. வாரிசு தான். ஓகே, வாரிசு இப்ப வந்து துணிவு ஓவர்டேக் பண்ணிட்டு வந்துருன்னு நம்பிக்கை? கண்டிப்பா ப்ரோ. அவங்க எல்லாம் வாரிசு தான், ஃபேன்ஸ் அதிகம் வாரிசுக்கு, ஃபேமிலி ஆடியன்ஸ் அதிகம் வாரிசுக்கு. கிட்ஸ் நிறையா இருக்காங்க, ஃபேன்ஸ் இருக்காங்க விஜய்க்கு. எல்லாமே கேள் பொண்ணுங்கள்லேருந்து அதிக பேருக்கு பிடிச்ச ஆக்டர் யாருன்னா விஜய் தான். அதான் இப்போ சரி. அப்போ வந்து எல்லாருமே குருவி டூ பீஸ்ட் டூன்னு சொல்கிறாங்களே, அதுக்கெலாம் அப்படிலாம் இருக்காது ப்ரோ. நெல்சனை நம்பினாங்க, அவர் கொஞ்சம் சொதப்பிட்டார், டாக்டர் சிறப்பாக பண்ணார், நெல்சன் பீஸ்ட்டு அது கை கொடுக்கல. அதுக்காக வாரிசை நம்ம இன்னும் ட்ரெய்லரே நான் விடல, அதுக்குள்ளேயும் நம்ம வாரிசை வந்து அதுக்குள்ள சொல்லக்கூடாதுல்ல ப்ரோ. ட்ரெய்லர் வரட்டும், எதா இருந்தாலும் பேசுவோம், வாரிசு கண்டிப்பா ஜெயிக்கும் ப்ரோ. கோடி பேர் கண்டா வெளியில லோகேஷ் கனகராஜ் கண்டிப்பா சிறப்பா பண்ணுவார் ப்ரோ. எங்களுக்கு என்ன ஆசைனா அந்த எல்சியூல வந்து விஜயும் இணையணும். அந்த விக்ரம் படத்துல ஒரு சின்ன குழந்தை வருதுல்ல ப்ரோ, அது வந்து விஜயா தான் வரணும். கோட் ரெட் வந்து விக்ரம் வந்து அடுத்த விக்ரம் வந்து கமல்ஹாசன் இல்ல ப்ரோ, விஜய் தான் அங்க, விஜய் தான். வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பில்ல ப்ரோ. இந்த பொங்கலுக்கு வந்து துணிவா வாரிசா ப்ரோ? நான் விஜய் ஃபேன் தான். இது என்ன பிரமாதம், இது கூட ஸ்பெஷலைட் ஒண்ணு இருக்கு, கூவடா. ஆனா வந்துட்டு எனக்கு இந்த பொங்கலுக்கு வந்துட்டு துணிவு தான் நல்லா போகும் நான் எதிர்பார்க்குறேன். ஏன் துணிவு? விஜய் ரசிகர்ன்றீங்க, துணிவு போகும். நான் வினோத் மேலே நம்பிக்கை வச்சிருக்கேன், கொஞ்சம் நல்லா படம் எடுப்பார். போன படம் நல்லா எடுக்கலன்னு எனக்கு தோணுது, இந்த படம் நல்லா எடுப்பேன் நான். அப்படிங்களா? அப்போ வாரிசு? வாரிசு எனக்கு தெலுங்கு இண்டஸ்ட்ரி மேலே எனக்கு அவ்வளோவா நம்பிக்கை இல்லை. பொங்கலுக்கு வந்து துணிவா வாரிசானா? நான் வாரிசு தான் போக போறேன். வாரிசுங்களா? ஆமா. நீங்க தளபதி ரசிகராப்ப? தளபதி ரசிகர்னு இல்ல, அது துணிவு பாத்தீங்கன்னாக்க வினோத் வந்து ஃபுல்லாவே ஹாலிவுட்டோட இன்ஸ்பிரேஷன்லேயே வந்துகிட்டு இருக்காரு அவரு. ஓகே, அதனால அதில் பெருசாக ஒன்றும் இன்ட்ரெஸ்ட்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம சதுரங்க வேட்டை வந்து அதிகமாக கொண்டாடப்படுது, ஆனால் அந்த படம் பார்த்தீங்கன்னாக்க இது த உல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட்டு, அந்த படத்தோட மார்டின் ஸ்காசிசி படம் அது. ஓகே, அதுலேருந்து எடுத்தது. இப்போ அஜித்தை வச்சு பண்ணது கூட நிறைய ஜாக்கி சான் படத்தோட தீரன் அதிகாரம் பண்ணிருக்காரு, அது ஆனால் பயோபிக்ன்றதால ஓரளவு அப்படியே எடுத்து போட்டு பண்ணிவிட்டு. அப்புறம் அந்த தக்கர்கள் கொள்ளையர்கள்னு ஒரு புக் இருக்கு, அதெல்லாம் நிறைய இன்ஸ்பிரேஷன்ல பண்ணுது, அதனால ஓகே தான். ஆனா வாரிசு வந்து இப்ப இருக்க விஜய் மார்க்கெட்டுக்கு அவருக்கு தான் எப்படி ஹிட் ஆகும். விஜய் தானுங்க, அவர்தான் சொல்லுவாரு, யாரு எடுத்தாலும் விஜய் தான் சொல்லுவாரு. விஜய் தான் இல்ல, நம்புறீங்களா? நம்ம வந்து தியாகராஜா குமார் ராஜா தான்ப்பா நமக்கு, அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆரண்ய காண்டம் சூப்பர் டிலக்ஸுக்கு அப்புறம் ஒரு வெறித்தனமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தலைவர் வருவாரு, தாக்குறாரு, அவ்வளவுதான்.